தாக்கப்பட்டாரா கேப் டிரைவர். நேத்துக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்துட்டு பார்த்த எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப மனசை காயப்படுத்துது. இப்போ நம்ம அந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். அந்த சம்பவம் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நேத்து நைட்டு பார்த்திங்க அப்படின்னா லக்னோவில் வந்துட்டு ஒரு பெரிய ரோட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டிரைவர் வந்துட்டு போயிட்டுருக்காரு, காரை விட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அந்த டைமில் வந்துட்டு ஒரு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பலவாக சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாட்டிங்களா, இப்போ என்ன நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து அறக்க புறக்கான்னு வந்து ரோடை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது வந்துட்டு அந்த ஒரு வெள்ளை கலர் வண்டி வந்துட்டு அந்த பொண்ணை இடிச்சுதானே தெரியலை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுதுங்கிறதையும் அதையும் நீங்கள் பாருங்கள். कौन देगा, मेरा मालिक का मोबाइल देंगे इन्हीं ने, सब पूरा मेरा मोबाइल तोड़ दिया। क्या हुआ, क्या हुआ, दो चश्मे बहुत हो गया। पार्टिंगला, அந்த பொண்ணு வந்து இழுத்து பிடிச்சி அந்த டிரைவரை சர மாதிரியாக தாக்குது. தாக்குது எப்படி, செவுட்டில் நாலு பேர் இருந்தோம், இன்னும் நாலு பேராக எவ்வளோ பேர் அந்த ரோட்டில் இருக்காங்க, ஒருத்தன் கண்டுக்கலங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்து போயிட்டுருக்கான். ஒரு போலீஸ் மட்டும் தான் அதை தடுத்துட்டு இருக்காரு. அந்த போலீஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்செல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு கேட்கல. அந்த போலீஸ் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, எண்ணி அவன் இடிச்சுட்டான். நான் வந்துட்டு கரெக்டாக ஜீப்ரா கிராஸிங் அந்த இதெல்லாம் அந்த சிக்னல்லாம் மதித்து நான் போய்கிட்டு இருக்கேன், இனி இடிச்சுட்டாங்கிறத ஒரு அது அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கிராசிங்காக தப்பாக தான் போயிட்டுருக்கு. நல்லா நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து இடிச்சிருக்கவே மாட்டாருங்க. அது உண்மையிலே இடிச்சிருக்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கா. இது வந்துட்டு ஒரு கேப் இல்லாமல், இது வந்துட்டு ஒரு டிரைவராக, இவர் வந்துட்டு ஒரு டிரைவராக இல்லாமல், இதே கார் வந்துட்டு ஒரு ஆடி காரோ இல்லை வந்துட்டு ஒரு பிஎம்டபிள்யூவோ இல்லை வந்துட்டு ரோல்ஸ் ரைஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்துட்டு இப்படி இந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும் போது வந்துட்டு அதே இந்த மாதிரி இந்த சாதாரண இந்த கேப் டிரைவருக்கு நடந்த ஒரு பிரச்சனை, அந்த மாதிரியான ஒரு பெரிய லக்ஸுரி காரில் வரவங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அப்படி சட்டை அப்படி வெளியே கூட்டு வந்து செவுட்டில் அடிப்பாங்களா எல்லாரும் முன்னாடியும், இது வந்துட்டு பெரிய கேள்வி. ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறா, ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். அந்த போலீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நின்று தடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அதை மதிக்கவே இல்லை. இப்போ என்னன்னா, அந்த பிரச்சனையில் வந்துட்டு ஒரு கேப் டிரைவராக ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு கிராஸ் பண்ணி போனவனா ஒரு பையன் இருந்தா அப்படின்னா, ஒரு பையன் பிடிச்சி ஒரு பொண்ணை இப்படி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா சுற்றி முற்றி இருக்கக்கூடிய அந்த லக்னோ ஊரே வந்து நிற்கும். அதுதாங்க இப்போ நம்ம நாட்டோட பெரிய பிரச்சனையே. நம்ம சமூகத்தில் பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆணுக்கு இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்துடும் போது எல்லோரும் நம்புகிறாங்க. பட் வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு அவங்க உண்மையே சொன்னாலும் வந்துட்டு நம்புறதுக்கான இங்கே யாருமே வந்துட்டு முன் வரல. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து ஒரு வெளிப்பாடாக தான் இது இருக்குது. இதை பார்த்து நம்மளை மாதிரி கூடிய நெட்டிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது வந்துட்டு அதான் அரெஸ்ட்டு லக்னோக்காரன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டாக் இப்போ வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. கரெக்டு தான். இப்போ இந்த மாதிரியான கேப் டிரைவருக்கு இப்போ அவருக்கு நடந்த சம்பவத்துக்கு அவருக்கு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எல்லாரும் மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடாத தப்புக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். சரி ஓகே, சொன்னதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ உங்கள் மைண்டில் என்ன சொல்லுது, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்து என்ன நினைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு கருத்துச்சுன்னா கிளம்ப பாஸ்ட்ல பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க யாராவது வந்துட்டு இன்னும் வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆள் வச்சுக்கோ. அப்போ தான் நான் வந்துட்டு நான் டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான நல்ல வீடியோட நான் சந்திக்கிறேன். பாஜி சித்தார்த், ஹேவ் எ நைஸ் டே.